So, good morning students. Now, we will talk about exercise 4.3. Last class, exercise 4.2 will be the 4.3 la, first one is homogeneous equation. Apdi ingra the concept use panni inga sum vandu seiyum. So homogeneous equation na idu onnu illa. Idinoda degree vandu idinoda adukku vandu inga paaru idinoda adukku enna 1. Idinoda power enna 1. Idinoda power enna 1. So the individual variable. Inga oru variable x, inga another variable y. Idinoda adukku vandu samama irukum. Suppose inga rendu irundha inga rendu irukum. இங்க மூணு இருந்தா இங்கேயும் மூணு இருக்கணும். பட் இங்க வந்து மூணு இங்க நாலு அப்படின்னு இருந்தா இது வந்து நாட் ஹோமோஜீனியஸ், இது வந்து ஹோமோஜீனியஸ், இதுவும் ஹோமோஜீனியஸ். தமிழ்ல வந்து சமபடித்தான அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ சமபடித்தான போகும் அந்த பங்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்தது சமமாக இருக்கிறப்போ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் வர்றப்போ உடனே நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்றோம்னா y equal to இட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் x of அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1, ஆஃப் டிகிரி 1. இதோட டிகிரி இங்க என்ன கொடுத்துருக்கு, எல்லாமே 1 1 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ we can substitute put y equal to v x. So, சமபடிக்கான கோவையை பெற்றிருப்பதால் இது நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், y equal to vx அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த y equal to vx நம்ம இப்போ டிஃபரன்சியேட் பண்ணணும். எல்லா சமக்கும் இதே தான் y equal to vx. ஃபர்ஸ்ட் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சமபடித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதனுடைய டிகிரி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு உடனே y equal to vx அப்படின்னு எல்லா கம்பி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியாசினி வெதர்த்தி ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா இந்த டிகிரி இது வந்து சேமா இருக்கணும், இந்த பவர் வந்து சேமா இருக்கணும். இங்க டூனா இங்க டூ 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 அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே என்ன இருக்கணும், இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சேம் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி 1 கூட எழுதணும் இல்லை, ஆஃப் சேம் டிகிரி ஒரே படித்தால கோவை எழுதிட்டு இங்க y equal to vx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை டிஃபரன்சியேட் பண்ணோம். இப்போ என்ன வரும், dy by dx equal to v v இது என்ன மெத்தட், uv மெத்தட். uv மெத்தட்னா என்ன, d of uv equal to uv dash plus v u dash. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ v bracket x ஓட டிஃபரன்சியேஷன் 1 plus x bracket இதுக்கு என்ன எழுதுவோம், dv by dx. இதுவையை வகைப்படுத்தணும் அப்படின்னா டிவி பை டிஎக்ஸ், வியனுடைய டிஃபரன்சியேஷன் டிவி பை டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இங்கே என்ன இருக்கணும், டிவை பை டிஎக்ஸ். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. இனிமேல் ஒவ்வொரு டைமும் ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ்னு பார்த்தா டைரக்டாக அப்படியே டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இது வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம், ப்ராடக்ட் ரூல். அந்த ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி யூவி டாஷ் பிளஸ் வியூ டாஷ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டெப் ஸோ பிகினிங்கில் வரக்கூடியது ஒவ்வொரு சமக்கும் இதே ஸ்டெப் தான் நமக்கு வரும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே வயிற்று நம்ம என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். இங்கே எப்படின்னு இருக்கா, இங்கே டிவை என்னது பிகினிங்கே இப்போ எழுதி வச்சோம்னா தான் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நாங்களும் அது எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லி தெரிவிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டிவை பை டிஎக்ஸ் எது சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா, இதை எடுத்து டிவை பை டிஎக்ஸ்க்கு கொடுத்தோம். இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் இங்கே பை எக்ஸ். இப்போ கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஒய் ஒய் எல்லாம் பிகினிங்ல என்ன வச்சுக்கிறோம், டிஎக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த இதை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம்.
இதை ரெண்டுன்னு வச்சுட்டு இந்த ஒன்று இரண்டு எடுத்து இந்த சமன்பாட்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காக தான் இத்தனை வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னவா மாற்றிட்டா விஎக்ஸ், தென் இது வந்து ஆக்டிவேஷன். ஸோ இதுலேயே எக்ஸ் காமன், ஸோ ஒன் பிளஸ் வி, இங்கே ட்ரைவ் எக்ஸு, இங்கே வி பிளஸ் எக்ஸ் இட்டு டிவி பை டி எக்ஸ், எக்ஸ் எக்ஸ்லாம் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் வி, இந்த பிளஸ் வி இந்த சைடு போனேன்னா மைனஸ் வி அப்படின்றது ஆகும். ஸோ இது எக்ஸ் இன்ட்டு டிவி பை டி எக்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் வந்து இந்த 4.3. ஒன்றும் சிரமமே இல்லை, சம்பவம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா, ஸோ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். டிவி இங்கே வச்சுட்டு தென் அப்படியே காஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ். இந்த எக்ஸ் எங்கே கொண்டு வந்துடலாம், கீழே கொண்டு வந்துடலாம் இல்லையா. ஸோ டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக இருக்க நம்ம அடுத்த ஸ்டெப் இதுக்குள்ள என்ன இருக்கும், இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட், ரெண்டு சைடு இன்டெகிரல் வந்து இருக்கும். இப்போ அந்த யூஸ்ஃபுல் ஃபார்முலா வந்துருக்கு, எக்ஸ் இன் 4.2 பார்த்த வடிவத்தில் வந்துருக்கு. நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம், எக்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு இன்டெகிரல் போட்டுக்கிட்டோம், இங்கேயும் இன்டெகிரல் போட்டுக்கலாம். இந்த கூட ப்ராப்பராக எழுதுனா ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், இங்கே இன்டெகிரல் டிவி. ஸோ ஒன் பை எக்ஸுக்கு நமக்கு என்ன வரும், லாக் ஏ. எப்பவுமே இன்டெகிரேஷனில் ஒன் பை அந்த சம்திங் வர்றப்போ அது வந்து லாக் ஃபார்மில் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ ஒன் பை எக்ஸுக்கு லாக் ஏ. ஸோ லாக் ஏ ஈக்குவல் டு இது என்னது டி, ஏன்னா இன்டெகிரல் டிவி என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்படியே வச்சுக்கலாம், இல்லாட்டி இன்டெகிரல் ஒன் டிவி ஈக்குவல் டு பி, தென் பிளஸ் சி. ஏன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், இன்டெகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் டிஎஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சம் கே வில்லியன், அப்போ கே எக்ஸ். பட் இந்த இடத்துல ஒன்னு இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கும். ஸோ இங்கே இந்த விக்கு வந்து நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த சியை கூட என்னென்ன எடுக்கலாம், லாக் சி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். பிகாஸ் லாக் எல்லாம் வர்றப்போ நம்ம அந்த சீன் வர்றத முடிஞ்ச அளவுக்கு லாக் சி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ லாக் ஏ மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு இந்த வி, இந்த வியை ரீப்ளேஸ் பண்ணிக்க இந்த லாக் எப்படி எழுதலாம், எக்ஸ் பை சி ஈக்குவல் டு வாட் இஸ் பி. நம்ம பிகினிங்ல என்னன்னு வச்சுக்கலாம், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம் இல்லையா. அப்ப இந்த வி இங்கே வச்சுட்டு இதை இந்த பக்கம் வந்துருந்தீங்கன்னா ஒய் பை எக்ஸ், பிகினிங்ல ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு வி. ஸோ அந்த வி அப்படிங்கிற இடத்துல என்னன்னு மாற்றிக்குவோம், ஒய் பை எக்ஸ் அப்படின்னு மாற்றிக்கோம். ஸோ இந்த லாகரிதமிக் ஃபார்ம் நம்ம எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றிக்கலாம். ஸோ திஸ் கிளியர் யுவர் ரைட்டிங், x பை சி ஈக்குவல் டு இ பவர் ஒய் பை எக்ஸ். லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்தா லாகரிதமிக் ஃபார்ம் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம், அதாவது மடக்கை வடிவம், மடக்கை வடிவத்தை அடுக்கு வடிவமாக மாற்றணும். இங்கே மடக்கைன்னு எடுத்துருக்க நம்ம என்னவா மாற்றலாம், அடுக்கு வடிவமாக மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறப்போ இந்த லாக் எடுத்துருவோம், இங்கே இ இந்த பவரை ரைஸ் பண்ணிக்குவோம், இதை வந்து பவருக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதற்கு எக்ஸ் சி கொடுத்து இந்த சி அங்கே சி இ பவர் ஒய் பை எக்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஸோ டிஸ்பிளே கரெக்ட் ஒன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண பேசிக் கான்செப்ட் ஹோமோஜெனியஸ் பார்த்து ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணி தேங்க்யூ.